அன்பே சீவம் அறிவே ஆற்றல் வணக்கம் ராஜகுரு ஜோடாலயம் மன்னார்குடியிலிருந்து ராஜேஷ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் திருமண பொருத்தத்தை வைத்து ஒரு ஆய்வு நிலையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆய்வு ரீதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து சந்திர மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர இருக்கிறது அப்படின்ட்டு ஜாதக ரீதியாகும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பண்ணால் சூட்சமாகவே அவங்க வந்து பண்ணால் இது வச்சுருக்காங்க அதைப்படி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பண்ணால் சந்திர யோக பொருத்தம் சொல்லக்கூடிய பொருத்தம் மூலமாக இன்றைக்கி அரிய பெரிய விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன நமக்கு இந்த மூலாதாரமாக நம்ம கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சந்திர யோக பொருத்தம் இந்த சந்திரயோக பொருத்தம் மூலமாக நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் மாமன் மைத்துனன் அக்கற நங்கையா நாத்தனா இப்படி வந்து வந்துப்பனால் ஏன் இதன் மூலமாக பிரச்சனை வருது யார் மூலமாக பிரச்சனை வருதுன்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்துப்பணா மனம் வருந்துக்கிறாங்க அப்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த அமைப்பில் வந்து பண்ண இருக்குதுன்ட்டு சில ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த சந்திர யோக பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா திசை சொல்லக்கூடிய அஷ்ட திசைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா திரிகளுக்கும் முக்கியத்துவமாகவே கொடுக்கறாங்க அது என்னன்னு பார்ப்போம் வாங்க இந்த திதி மூலமாகவும் திசை மூலமாகவும் சந்திரன் பொருத்தம் சொல்லக்கூடிய பொருத்தத்தை வைத்து நம்ம மாமன் அக்கட வந்து பார்த்திங்கன்னா அத்தை அத்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனை மாமன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை நாத்தனா மூலமாக வரக்கூடிய பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சூட்சம ரீதியாக திசையும் திசைக்கேற்றப்போ திதியும் திதிக்கேற்றப்போ நட்சத்திரம் நட்சத்திரம் ஏற்ற வந்து வந்து கிரக நிலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர யோக பொருத்தம் மூலமாக இன்னும் விரைவாக நம்ம சொல்லியிருக்கேன் என்று பார்ப்போம் கிழக்கு திசை பிரதமை நவமி திதி இதற்கு உரிய நட்சத்திரம் அஸ்வனி ஆயுகம் அனுஷம் புரட்டாதி சூரியன் அதிபதி இந்த நட்சத்திர காரத்துக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகம் பாதத்துக்கு சூரியனே காரகத்துவம் ஆகிறார் அதாவது ஏன் இந்த இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர யோக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திசையும் அந்த திசைக்கு ஏற்றா திதியும் திதிக்கு ஏற்றாப்புறம் வந்து ந வந்து நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு ஏற்றாப்புறம் வந்து கிரகநிலைகளை வந்து வச்சு இப்போ வந்து பாயினா இந்த பிரதமை நவமி திதிக்கு உரிய நட்சத்திரம் அஸ்வனி ஆழியம் அனுஷம் போரா போராட்டாதி சூரியன் அதிபதி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து சாதகம் சொல்லக்கூடிய நன்மையும் அதுக்காக பாதகம் சொல்லக்கூடிய தீமைகளுக்கும் காரகத்துவமாக சூட்சம ரீதியாக சூரியனே ஆகிறார் அப்போனா நம் முன்ஜென்மத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாமனுக்கு துரோகமோ இல்லை மாமன் மூலமாக தந்தைக்கு நம்ம துரோகம் பண்ணியிருந்தாலோ அவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்து போ அவங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து சில தீமைகளும் இல்லை பொகுந்த வீட்டில் நன்மையாகி குழந்தை வீட்டுக்கு வந்து சில தீமைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது தென்கிழக்கு திசைக்கே துவதியை தசமி திதியாகி நட்சத்திரம் பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி சந்திரன் அதிபதி ஆகிறார் இவருக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதருக்கு சந்திரனே காரத்துவம் ஆகிறார் ஏன் இந்த அமைப்பு உள்ளவங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்ஜென்மத்தில் தாய்க்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனா மறு இது வந்து மாமியாரும் சொல்லுவாங்க அப்போ மாமியார் துரோகங்கள் பண்ணியிருந்தாலோ அவங்க இந்த திதியிலையோ அல்லது வந்து இந்த நட்சத்திரத்திலேயோ பிறப்பெடுத்து அவங்க வந்து பண்ணால் திருமண காலகட்டத்தில் வந்துப்பணா இந்த சந்திரன் யோகியோ இருந்தால் யோக பலனியும் அவயோகியாக இருந்தால் அவயோக பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பில் உள்ளது என்பது இதன் மூலமாக இந்த சந்திர யோக பொருத்தம் மூலமாக நான் உங்களை அடுத்து தென் திசை திருதியை ஏகாதசி திதி இதுக்குரிய நட்சத்திரம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி செவ்வாய் அதிபதி இவருக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதைக்கு இவரே இருக்கிறார் இந்த சந்திர யோக பொருத்தம் மூலமாக மாமன் வீட்டு உறவுகள் எப்படி இருக்கும் அந்த மாமன் கிரகம் சொல்லக்கூடிய கிரகத்துக்கு இந்த நட்சத்திரம் வரிசைப்படியாக எந்தெந்த நட்சத்திரத்தில் புதன் சூட்சம் ரீதியாக இயங்கி அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர்களுக்கும் இந்த புதனுக்கும் நட்பா யோகமாக பலனை அறிந்து அதை போல் வந்து புகுந்தே வீடும் அதுமில்லாமல் மாமன் உறவு சொல்லக்கூடிய உறவு மூலமாக எப்படி இந்த சந்திர யோக பொருத்தம் மூலமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்பது இந்த சூ தென் தசை சதுர்த்தி துவாதசி ரோகிணி உத்தரம் போராடம் புதன் அதிபதி இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இவரே காரகத்துவம் அமைகிறார் மேற்கு தசை பஞ்சமி தசமி திதி நட்சத்திரம் மிருகசீஷம் சீஷம் அஸ்தம் உத்தரம் குரு அதிபதியார் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகளுக்கு இவரே காரகத்துவம் அமைகிறார் அதாவது குரு ஒரு ஜாதகத்தில் அதாவது முன்ஜென்ம ரீதியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குருமார்கள் சொல்லக்கூடிய நம்ம அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குருமார்களை இது பண்ணால் அவங்களுக்கு தோஷம் இந்த நட்சத்திரம் மூலமாக வரும் வட மேற்கு தசையில் சஸ்தி சதுத்தை திடீர் நட்சத்திரம் திருவாதிரை சித்திரை திருவோணம் சுக்கிரன் அதிபதி ஆகிறார் இவருக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதத்துக்கு இவரே காரகத்துவம் அமைகிறார் இந்த வடக் திசை வடக்கு திசை பௌர்ணமி சப்தமி திதியில் நட்சத்திரம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் சனி பகவான் அதிபதியாகிறார் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பதக்கு இவரே காரகத்துவம் அமைகிறார் இதில் ஒரு வடக்கு திசைக்கு அஷ்டமி அமாவாசை திதி நட்சத்திரம் பூசம் விசாகம் சதயம் ராகு அதிபதி இவருக்கு ஏற்படக்கூடிய சாதக பதக்கு இவரே காரத்துவம் அமைகிறார் இந்த ராகு என்று சொன்னாவே அடுத்த நிமிஷம் நமக்கு நினைவுக்கு வருது வந்து பாட்டன் பாட்டி இப்படி முன் பெரியவங்களுடைய நினைவு தான் அவங்க ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா பேரன் அல்லது பேத்தி நம்ம வீட்டிலையே வந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஆசை நிறைவேறுமானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு இந்த வடக்கு திசையிலையோ அல்லது அஷ்டமி அமாவாசை திடிலியோ அல்லது இந்த நட்சத்திரமான பூசம் விசாகம் சதயம் ராகு அம்மா அனுபவிப்பட்ட நட்சத்திரத்தையே பிறப்படுத்தவங்களுக்கு சில தோஷங்கள் ஏற்படும் அந்த தோஷங்கள் மூலியமாக நிவர்த்தி பண்ணி அவங்க வந்து வாழ்க்கையை நல்லா வாழ வைக்கலாம் சந்திர யோக பொருத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியை விரிவாக்கத்தை இந்த வீடியோ மூலியமாக தெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இந்த யோகங்களும் அது மாதிரி தசைகளும் திதிகளும் அதுக்கேற்றப்ப நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூட்சம ரீதியாக பல அற்புத விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்து இது போன்ற சுவாரஸ்ய நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதைவிட உங்களுக்கு இணைந்து இடைபெறுவதும் ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்